வணக்கம் செய்திச் சுருக்கம் கோடி முதலீடு ஜகத்ரட்சகனுக்கு ரட்சகனுக்கு சிக்கல் இலங்கையில இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயில அமையவிருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் குடும்பத்தினர் முதலீடு செஞ்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கான ஒப்பந்தத்துல சிங்கப்பூரை சேர்ந்த சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனம் கையெழுத்திட்டுருக்குது அந்த நிறுவனத்தோட இயக்குநர்கள் யார் தெரியுமா ஜகத் ரட்சகனுடைய மகன் ஆனந்த் மகள் ஸ்ரீனிசா மனைவி அனுஷியா என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை வர்த்தக வரலாற்றில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை தாண்டும் முதல் அந்நிய முதலீடு இதுதான் ஜகத் ரட்சகன் அரக்கோணத்தில் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள இந்த சூழல்ல விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது ஜகத் ரட்சகன் தரப்பிலிருந்து இன்னமும் விளக்கமளிக்கப்படல அமைதியில் பயம் கேரளாவில் நிற்கும் ராகுல் பிரதமர் மோடி வாரணாசியில இரண்டாவது முறையா போட்டியிடுறாரு தென் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதாவை பலப்படுத்தும் வகையில பெங்களூரு தெற்கு தொகுதியிலையும் மோடி நிற்க திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது இரண்டாயிரத்தி பதினால ஒரு தொகுதியில நின்ன காங்கிரஸ் தலைவர் ராகுல் இந்த முறை ரெண்டு தொகுதியில நிற்க இருக்கிறாரு அமைதியில ஸ்மிருதி ராணி கடும் சவாலா இருப்பாங்கன்றதுனால ராகுலுக்கு பயம் வந்துருச்சு கேரளாவில காங்கிரஸ் கோட்டையா விளங்கும் வயநாடு தொகுதியில நிற்கக்கூடுன்னு காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்லுது ஓ பி எஸ் மகளுடன் இளங்கோவன் மோதல் திமுக அணியில பத்து தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்குது தேனியில ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்துக்கு எதிரா இ கே எஸ் இளங்கோவனும் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிரா வசந்தகுமாரும் களமிறக்கப்பட்டிருக்காங்க திருச்சியில திருநாவுக்கரசர் ஆரணியில விஷ்ணு பிரசாத் கரூர்ல ஜோதிமணி விருதுநகர்ல மாணிக் தாக்கூர் கிருஷ்ணகிரியில செல்லக்குமார் திருவள்ளூர்ல ஜெயக்குமார் புதுச்சேரியில வைத்தியலிங்கம் போட்டியிடுறாங்க சிவகங்கை தொகுதியில ராஜாவுக்கு எதிரா சிதம்பரன் மருமகள் ஸ்ரீநிதியும் இழுபறி நீடிப்பதா சொல்லப்படுது ஜெயக்கு தீர்ப்பு தந்தவர் லோக்பால் ஆனார் லோக்பால் அமைப்பின் தலைவரா சுப்ரீம் கோர்ட்டின் முன்னாள் நீதிபதி பினாகி சந்திரகோஸ் பதவி ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தாரு பிரதமர் உட்பட எல்லா எம்பிக்கள் மத்திய அரசு உயர் அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை லோக்பால் அமைப்பு விசாரிக்கும் காந்தியவாதி அண்ணா ஹசாரை நடத்திய போராட்டத்தால லோக்பால் சட்டம் வந்தது நாட்டின் முதலாவது லோக்பால் என்ற பெருமை பினாகி சந்திரகோஷுக்கு இருக்கு ஜெயலலிதா சசிகலாவுக்கு எதிரான குவிப்பு வழக்குல இறுதி தீர்ப்ப வழங்கிய ரெண்டு நீதிபதிகள கோசும் ஒருவர் தொகுதி பக்கமே தலை காட்டாத எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தல்ல திருவள்ளூர் தொகுதியில வெற்றி பெற்றவர் வேணுகோபால் இம்முறையும் அவரையே அதிமுக களமிறக்கிருக்குது அவரை ஆதரிச்சு பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வராஜ் பிரச்சாரம் செஞ்சாரு நம்ம எம்.பி வேணுகோபால் நல்லவர்தா ஆனாலும் 10ஆண்டா தொகுதி பக்கமே வராதவர் என்ற ஒரே ஒரு குறை தான் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு செல்வராஜ் கேஷுவலா பேசியதும் வேணுகோபால் அதிர்ச்சி ஆயிட்டாரு எம்.பி வேடத்தில் கங்கனா ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு தலைவின்ற பெயர்ல உருவாகியிருக்குது ஏ எல் விஜய் இயக்க இருக்கிறாரு இந்த படத்துல ஜெயலலிதாவா வித்யாபால நடிப்பார்னு சொல்லப்படுது இப்போ ஜெய வேடத்துல கங்கனா ரணாவத் நடிப்பது உறுதியாகியிருக்குது கங்கனா ரணாவத்தோட பிறந்த நாளன்னைக்கு இந்த அறிவிப்பை படக்குழு வெளியிட்டிருக்குது आला टेस्टिंग आलाय enda sakkin rakama uran thalapukke en noirenu mera anba udanbira pakkale seibirkala neengal seibirkala hathanaikachi bhoovikku yalachi iniki koodi seethikiraanga vaai pottada maangaai pottadana pesa varumbala yuddha seiyamaatten poitey sonna kooleyan soluvaanga aapme se kise ne kaha tha ki rafael ceo has said people of தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்